அன்பர்களே நாம இன்னைக்கு வீடியோ தொகுப்புல எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா காளி தியான மந்திரம் இந்த காளி தியான மந்திரத்தை தீட்சை மந்திரம் அப்படினு கூட சொல்வாங்க காளி சித்து மந்திரம் அப்படினு கூட சொல்வாங்க காரணம் என்ன அப்படினா இது ஒரு வகையான தியானம் தான் அதாவது காளியுடைய மந்திரத்தை சொல்லி செய்யக்கூடிய ஒரு தியானம் தான் இதனால பல பலன்கள் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் என்னுடைய குரு அருளிய விஷயங்கள் தான் ஆனா என்னுடைய அனுபவத்தை வச்சு ஏன்னா நான் இதை வந்து பிரயோகம் பண்றேன் அதனால என்னுடைய அனுபவத்தை வச்சு எப்படியெல்லாம் இதுல பலன் கிடைக்கும் அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும் அதாவது இந்த காளி தியானம் வந்து நம்ம தொடர்ச்சியாக பண்றோம் அப்படினு வெச்சுக்குறோமே அப்பையில ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ஒரு மாந்திரியத்தை பத்தியோ இல்ல ஒரு ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை பத்தியோ இல்ல ஒருவருடைய எதிர்காலம் பற்றியோ இல்ல ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தியோ யாராவது நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படி கேட்கும்போது நமக்கு உள்ளே இருந்தே ஏதோ ஒரு சக்தி அதற்குண்டான பதிலை நமக்குள்ளே தருவது போல் இருக்கும் உடனே அதற்குண்டான பதில் நமக்குள்ளே இருந்து ஒரு சிந்தனையாக ஒரு உணர்வாக வெளிப்படும் அது எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்றைக்கும் ஒரு நபர் நம்மளை பார்க்குறாங்க அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்குறதுக்காக ஒரு நபர்கிட்ட நான் காசு கொடுத்தேன் ஆனால் பட்டா வந்து நாங்கள் வந்து இடம் மாற்றிக்கிறல நான் அவங்க மேலே இருந்த நம்பிக்கையில் வந்து நான் இடம் மாற்றாமல் விட்டுட்டேன் இன்றைக்கி நான் அந்த இடத்த போய் என் பேரை எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை எங்களுக்கு இடம் கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் வந்து காசாக வாங்கிக்கிறங்க எவ்வளோ காசு வேணுமோ வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அந்த நபர் வந்து எனக்கு அந்த இடம் வேணா வேணும் எனக்கு காசாக வேணாம் எனக்கு அந்த இடம் வேணும் அப்படின்னு இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போதே எனக்குள்ளே ஏதோ ஒரு குரல் ஏதோ ஒரு உணர்வு வருது என்ன வருது அப்படின்னா இந்த இடம் வந்து அந்த பையனுக்கு கிடைக்காது அவங்க வந்து வெளி வேறு இடத்துல விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இந்த பையனுக்கு உண்டான பணம் எங்கேயும் போகாது திருப்பி அந்த பையனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு உணர்வுகள் வருது இதுதான் காளி தியானத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு சக்தி அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காளி தியானம் நம்ம தொடர்ச்சியாக பண்ணோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள் நமக்கு சாதகமாக கைகூடும் இப்போ எனக்கு வந்து இந்த காரியம் நடக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றமே இல்லை நீங்கள் காளி தியானம் பண்ணி அப்படின்னா நீங்கள் என்ன காரியம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக நடக்கும் உங்களுக்கு எதிரிகளால் பிரச்சனைகளே வராது நீங்கள் யாரை எதிரியாக நினச்சாலும் அவங்களை அந்த எதிரிக்கு தான் பிரச்சனை வருமே தவிர எதிரியால் உங்களுக்கு ஒருபோதும் பிரச்சனை வராது இது வந்து காளி தியானத்துடைய மகிமை அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் மாந்திரிகம் பற்றின உண்மைகளையும் சூட்சும ரகசியங்களையுமே உங்களுக்கு இந்த காளி தியானம் உணர்த்தும் இதில் வந்து கண் கூட நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன் அதாவது குரு இல்லாத நேரத்தில் கூட ஒரு மாந்திரிகத்தை பற்றி ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னா உடனே அதற்குண்டான விஷயம் என் மனசுக்குள்ளேருந்து யாரோ சொல்வது போல் உணர்வுகள் வரும் சரிங்களா அதே போல் நிறைய மாந்திரிக பூஜைகளை இப்படி தான் பண்ணணும் இந்தந்த மூலிகை வந்து இந்தந்த வேலைக்கு பயன்படும் அப்படிங்கிற விஷயங்களை கூட இந்த காளி தியானம் உனக்கு உணர்த்தும் இது உண்மையான ஒரு விஷயம் பயன்படுத்தினவனுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் தெரியாது ஏன்னா காளி தியானத்தில் இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கா அப்படின்னு அதை செஞ்சு பார்த்தவனுக்கு தான் தெரியும் இந்த காளி தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னா மற்ற தியானங்கள் போல தான் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு பத்மாசனத்தில் அமர்ந்து கையில் ஒரு ஜின்முத்திரையோ ஞானமுத்திரை அப்படின்னு சொல்ல முடியா அதை பிடிச்சி நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டு காளியை மனசில் எண்ணி ஓம் ஆம் க்ளீம் க்ரீம் காளிகாயை நமஹ இது வந்து காளி தியான மந்திரம் ஓம் ஆம் ஆ ஆன்னு சொல்லுவோம் இல்லையா ஓம் ஆ க்ளீம் க்ரீம் காளிகாயை நமக ஓம் ஆம் க்ளீம் க்ரீம் காளிகாயை நமக சரிங்களா இது வந்து காளி சித்து மந்திரம்னு சொல்லலாம் காளி தியான மந்திரம்னு சொல்லலாம்
இல்லை வந்து காளி தீட்சை மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மந்திர தியானத்தை வந்து இரவு நேரத்தில் பண்ணுங்கள், விடியற் காலையெல்லாம் செய்ய வேணாம். இரவு நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வைப்ரேஷனை நீங்கள் உணரலாம். அதே போல் தினந்தோறும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் தினந்தோறும் பண்ணிகிட்ருக்கீங்க, இடையில் ரெண்டு மூணு நாள் பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக பண்ணாமல் இருக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது மறுபடிக்கும் இந்த காளி தியானத்தை பண்ணலாம். காளி தியானத்துக்குன்னே ஒரு தனி சக்தி உண்டு. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அதை உணர முடியும், சரிங்களா? இதுதான் வந்து காளி தியானம் செய்யக்கூடிய முறை. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. இதுபோல் மந்திர தந்திர மாந்திரிக பரிகார விஷயங்களை நீங்கள் மென்மேலும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.